அவர்களுடைய தோல் உருகும் போதெல்லாம், தோல் நரக நெருப்பிலே சூடாகி அந்த தோல் உருகும் போதெல்லாம் புதிய தோள்களை நாம் அணிவித்துக் கொண்டே இருப்போம். முடிஞ்சிடாது வேதனை. ஒரு நேரத்தில் அவர்களுடைய தோல் எரிக்கப்பட்டு அத்தோட வேதனை முடிந்தது என்பது கிடையாது. குல்லமா நபிஜத்து ஜுலூதுஹும், அந்த தோள்கள் உருகி கொண்டே இருக்கும் நரக நெருப்பிலே புதிய தோள்களை அல்லாஹ் அணிவித்துக் கொண்டே இருப்பான். குல்லமா நபிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்லாஹும் ஜுலூதன கைரஹா, புதிய புதிய தோள்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். லியதூகுல் அதாப், வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் குறிப்பிடுகிறான் இந்த நரக நெருப்புடைய அந்த வேதனை. வைலுல்லி குல்லி ஹுமஸா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. நரகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல பெயர்களை சொல்கின்றான். நார் என்ற பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஜஹீம் என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சஈர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றான். சக்கர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றான். அல் ஹுதமா என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லவா என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த நரகத்தினுடைய அந்த ஜுவாலைகள், அந்த நெருப்பினுடைய கடுமைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஏறத்தாழ எட்டு விதமான பெயர்களை நரகத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான். நார் நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜஹன்னம் மனிதர்களை எரித்து கறி கட்டைகளாக ஆக்கக்கூடிய வீடு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜஹீம் பொசுக்கி எடுக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சஈர் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சக்கர் மனிதர்களை உள்ளே வாங்கி அவர்களை துண்டு துண்டாக வேதனை செய்து தள்ளக்கூடிய இடம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல் ஹுதமா அவர்களை எலும்புகளை முறிக்கக்கூடிய வீடு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஹுதமா ஹதமா என்று சொன்னால் முறிப்பது. அவர்களை அப்படி அக்குவேறு ஆணிவராக அந்த நரக நெருப்பு அவர்களுடைய அவர்களை முறித்து விடும், அவர்களை கசக்கி பிழிந்து விடும். லவா ஜுவாலைகளை கொண்டு அவர்களை ஈர்த்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஹுமஸாவிலே சொல்லும் பொழுது அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா, குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், யார் செல்வங்களை சேர்த்தார்களோ, அல்லதி ஜமஅ மாலன் செல்வங்களை சேர்த்தார்களோ, வ அத்ததஹு அதை எண்ணி எண்ணி பார்த்து கட்டுக்கட்டுகளாக வைத்துக் கொண்டார்களோ, அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கவில்லையோ, கடமையான ஜகாத்தையோ உபரியான தர்மங்களையோ கொடுக்கவில்லையோ, அல்லதி யஹ்தபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த செல்வத்தை கொண்டு இந்த பூமியிலே நான் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம், நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்ற பெருமையில் யார் இருந்தார்களோ. இது யாரை குறிக்காது? யார் செல்வத்தை சம்பாதித்து ஜகாத்தை கொடுத்து தர்மத்தை கொடுத்து ஏழைகளையும் அந்த செல்வத்திலே தங்களுடைய பங்காளிகளாக ஆக்கிக் கொண்டார்களோ அந்த நல்லோர்களை இந்த வசனம் குறிக்காது. யார் செல்வத்தை தனக்கென மட்டும் சம்பாதித்து அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றாமல் எண்ணி எண்ணி பார்த்து அந்த செல்வத்தை கொண்டு பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லதி யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அல்லாஹ் சொல்கிறான், கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, இப்படிப்பட்ட பாவிகளுக்காக ஹுதமா என்ற நரகம் இருக்கிறது, அதிலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். லயும்பதன்ன ஃபில் ஹுதமா, அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக்கா மல் ஹுதமா, உங்களுக்கு தெரியுமா ஹுதமா என்ற நரகம், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இல்ம் இருக்கிறதா, உங்களுக்கு செய்தி தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹுவாகிய நான் மூட்டிய நெருப்பு. நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் நேரடியாக மூட்டிய நெருப்பு. நாருல்லாஹில் மூக்கதா அல்லதி தஃபலிஉ அலல் அஃஇதா, அந்த நரக நெருப்பிலே, அந்த சுத்தமாய் இந்த நரக நெருப்பிலே மனிதன் தள்ளப்படுவதற்கு அழைத்து கொண்டு வரும் பொழுதே அதனுடைய ஜுவாலை மனிதனுடைய இருதயத்தை பொசுக்கிவிடும். அல்லாஹு அக்பர். அப்ப அந்த முழு நெருப்பு அந்த நெருப்பிலே போடப்பட்டால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அல்லதி தத்தல் அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸ்ததா ஃபீ அமதின் முமத்ததா, இந்த நரகவாதிகள் நரகத்திலே தள்ளப்பட்டதற்கு பிறகு பெரிய பெரிய இரும்பு கதவுகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை பூட்டி விடுவான். தப்பிக்க முடியாது. அவர்கள் தப்பிப்பதற்காக அவங்க எங்க பார்த்தாலும் ஓடி கடைசியில வந்தா திரும்ப அங்கே கதவு பூட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் இன்னஹா அலைஹிம் முஸ்ததா, அங்கே தாழிடப்பட்டிருக்கும், பூட்டப்பட்டிருக்கும். ஃபீ அமதின் முமத்ததா, எங்கேயுமே அவர்கள் தப்பித்து செல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு பயங்கரமாக அந்த நரகத்தினுடைய காட்சிகளை அங்கே வைத்திருக்கின்றான்.
கயிர். இந்த நரகத்தில் தள்ளப்பட்ட மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையினுடைய பல வகைகளை வைத்திருக்கிறான். எப்படி இந்த பூமியிலே வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளை இவர்கள் பாழாக்கினார்களோ, அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்தார்களோ, ஒரு ஹராமி மட்டும் வாழ்க்கையிலே ஒரு பாவி செய்வது கிடையாது, பல வகையான ஹராமுகளை பாவங்களை செய்கின்றார்கள், அல்லாஹுடைய கட்டளைகளில் பல வகையான கட்டளைகளை பாழாக்குகின்றார்கள் அல்லவா. எனவே இவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளிலும் பல வகையான தண்டனைகளை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளுக்கு அங்கே உணவை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எப்படி இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்களோ, குடித்துக் கொண்டிருந்தார்களோ, தூங்கிக் கொண்டிருந்தார்களோ, உடுத்திக் கொண்டிருந்தார்களோ, இது எல்லாமே அவர்களுக்கு அங்கே நரகத்தில் இருக்கும். ஆனால் தண்டனையின் உருவத்திலே வித்தியாசமாக வேதனையின் உருவத்திலே இருக்கும். இந்த துன்யாவில் இருக்கும் பொழுது சாப்பிட்டார்கள் அல்லவா, குடித்தார்கள் அல்லவா, உடுத்தினார்கள் அல்லவா, தங்கினார்கள் அல்லவா, தூங்கினார்கள் அல்லவா, இதே போன்று அல்லாஹு தஆலா அந்த பாவிகளுக்கு உணவையும் கொடுப்பான், தண்ணீரையும் கொடுப்பான், உடுத்துவதற்கு உடையும் கொடுப்பான், படுப்பதற்கு படுக்கையும் கொடுப்பான். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார் சூரத்துல் காஷியாவுடைய 2-6 வரை உள்ள வசனங்கள். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா வுஜூஹு யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா ليس لهم طعام الا من ضريع لا يسمن ولا يغني من جوع. அல்லாஹ் கேட்கிறார், ராஷியா அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த மறுமை நாளை பற்றி உண்டான செய்தி உங்களுக்கு வந்ததா நபியே? அல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா வுஜூஹு யௌமைதின் ஹாஷியா, அங்கே முகங்கள் பயந்து கொண்டிருக்கும், நடுங்கிக் கொண்டிருக்கும், திடுக்கங்கள் உடையதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். வுஜூஹு யௌமைதின் ஹாஷியா, அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் யாரு தெரியுமா? ஆமிலத்துன் நாசிபா, அமல் செய்தவர்கள், அமல் செய்து அமல் செய்து கலைத்தவர்கள். அல்லாஹ் அக்பர். இந்த விஷயத்தை நாம் மிக விரிவாக விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தள்ளப்படக்கூடிய பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அமல் செய்து அமல் செய்து கலைத்திருப்பார்கள். ஆமிலத்துன் நாசிபா என்று சொல்கிறான். இதற்கு என்ன விளக்கம்? ஆம், யாருடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஏற்ப இல்லையோ அவர்களும் நரகத்திற்கு செல்வார்கள், அவர்கள் நல்லவர்கள் செய்தவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரியே. பார்க்கிறோமா இல்லையா, மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப தங்களுடைய மூதாதைகள் ஏற்படுத்தி கொடுத்ததை அல்லது தங்களுடைய குருமார்கள் ஏற்படுத்தி கொடுத்ததை எல்லாம் நல்ல அமல்களாக செய்கின்றார்கள். நல்ல அமல்கள் என்றால் என்ன? அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டி இருக்கின்றார்களோ அதுதான் நல்ல அமல். அதை தவிர எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதிலே மனம் எவ்வளவு பெரிய இறை அச்சத்தை உணர்ந்தாலும் சரி, அதிலே மனதிற்கு எவ்வளவு பெரிய நிம்மதி கிடைத்தாலும் சரி, அது நல்ல அமல் அல்ல. இஸ்லாமிய பார்வையிலே அது நல்ல காரியமாக ஆக முடியாது. நல்ல காரியம் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்க வேண்டும் அல்லது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்க வேண்டும். அல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்தை வெற்றி கொண்டு பலஸ்தீனுடைய பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை வாங்குவதற்காக வரும் பொழுது ஒரு பாதிரியாரை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நிமிடம் கூட இறை வழிபாட்டை விட்டு அவர் திரும்பாதவர். அந்த அளவிற்கு இறை வழிபாட்டிலேயே மூழ்கி மக்களை சந்திக்க மாட்டார். எந்த ஒரு உலக வியாபாரத்தில் தொழில்துறையில ஈடுபட்டது கிடையாது. தனக்கென ஒரு சிறிய கூடாரத்தை அமைத்துக் கொண்டு வணக்க வழிபாட்டிலேயே திளைத்திருப்பவர். அவருடைய வயது மிக முதிர்ந்த வயது, முதிர்ந்த வயதுடையவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய இந்த கண் பார் புருவம் இருக்கிறது, இதனுடைய தோள்கள் தொங்கி அவருடைய கண்ணை மறைத்திருக்கும். அவர் ஏதாவது ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் இந்த புருவத்தினுடைய அந்த தோலை இப்படி தூக்கிவிட்டு தான் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு வயது முதிர்ந்தவர். தன்னுடைய முழு வயதையும் அந்த வழிபாட்டிலேயே கழித்தவர். அவருக்கு சொல்லப்படுகிறது ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் வருகிறார் என்பதாக. ஹலீஃபாவை பார்ப்பதற்காக அவர் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே, யாரையும் சந்தித்ததற்காக இதுவரை அவர் வெளியிலே வந்தது கிடையாது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வெளியிலே வருகிறார். அந்த இடத்துக்கு அருகிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை வந்ததற்கு பிறகு சொல்லப்படுகிறது இவர் நசராக்களுடைய மிகப்பெரிய பாதிரி என்பதாக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அவரை பார்த்ததற்கு பிறகு அழுகிறார்கள். பார்த்துவிட்டு அழுகிறார்கள். ஆஹா, வணக்க வழிபாட்டிலே இவ்வளவு சிரமம் எடுத்து
வணக்க வழிபாட்டிலே இவ்வளவு சிரமம் எடுத்து வழிபடுகிறாரே, நாளை நரகத்திற்கு சென்று விடுவாரே. இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். இந்த வசனம் ஹல் அதாக ஹதீஸ்.